இலங்கை வான்படையின் தற்போதைய தளபதி ஏர் மார்ஷல் சுமங்கட டயஸை கனடாவுக்கான தூதுவராக நியமிக்கும் இலங்கை அரசின் திட்டத்தை ஆராய்ந்து வருவதாக கனேடிய வெளியுறவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கை படையினர் போர்க்குற்றங்களையும் மனித இனத்துக்கு எதிரான குற்றங்களையும் புரிந்தார்கள் என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ள நிலையிலும் கனடா இணை அனுசரணை வழங்கி ஐக்கிய நாடுகள் மனிதரபை சபையில் நிறைவேற்றிய தீர்மானத்திலிருந்து இலங்கை விலகியிருக்கும் நிலையிலும் படை தளபதி ஒருவரை தூதுவராக நியமிக்கும் திட்டம் குறித்து கனேடிய அரசின் நிலைப்பாடு என்னவென்று சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் சார்பாக கனேடிய வெளியுறவு திணைக்களத்திடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த விடயத்தில் தற்போது மேலதிக கருத்துக்களை வெளியிடப் போவதில்லை என்று வெளியுறவு திணைக்கள பேச்சாளர் லின் புருனட் பதிலளித்துள்ளார். சுமங்கல டயஸின் நியமனம் குறித்து இலங்கை நாடாளுமன்றத்தின் உயர் பதவிகள் குறித்த குழு எதிர்வரும் மாதத்தில் ஆராயவிருக்கிறது.